बालांबिका बालांबिका पूटिकिट्टे नाम पादाल लोहं कलंबरें नाम तिरिंबी वर वरक्यों अकिला इन्नोड मुदल माणाकन नीदा नीदा तलैवना इरुंदु इवंगे एल्लारियुं पात्तुकनु ஏன் எல்லார் முகமும் ஒரு மாதிரியா இருக்கு? அடுத்த கட்ட படிப்புக்கு உங்களை எல்லாம் விட்டுட்டு பாலாம்பிகாவை மட்டும் கூட்டிட்டு போறேன்னு வருத்தப்படுறீங்களா? இல்ல மகரிஷி. நீங்க எல்லாரும் என்கிட்ட படிச்சு சகலத்தையும் கத்துக்கிட்டு எதிர்காலத்துல சமூகத்துக்கு நல்லது செய்ய போறவங்க. ஆனா பாலாம்பிகாவுக்கு நிகழ்காலத்துல பொறுப்பும் செய்ய வேண்டிய கடமையும் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க படிப்பை முடிச்சு பொறுமையா இங்கிருந்து போலாம். ஆனா பாலாம்பிகா உடனடியா இங்கிருந்து போயாகணும். அதனாலேயே மேல் படிப்புக்கு அவளை மட்டும் கூட்டிட்டு போக எனக்கு உத்தரவு வந்திருக்கு. தாராளமா போங்க மகரிஷி, உங்களை பிரியறோன்ற வருத்தம் தான் எங்களுக்கு இருக்கு. கவலைப்படாதீங்க, பாலாம்பிகா புத்திசாலி, சீக்கிரமே பாடத்தை படித்து முடிச்சிருவோம். நாங்கள் போன வேகத்திலேயே திரும்பி வந்துடுவோம். நமக்குள்ளே இருக்கிற இந்த பிரிவு தவிர்க்க முடியாத ஒன்று. இன்னொரு நாள் நீங்களும் படித்து முடித்து என்னை விட்டு பிரிஞ்சு போக வேண்டியவங்க தானே. பிரிவை தாங்கிக்கிற பக்குவம் இதனால் உங்களுக்கு வரும். மகரிஷி, இவங்களை ஏன் பொறுப்பில் விட்டுட்டு போறீங்க? நான் இவங்களை பத்திரமாக பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த தேவி குண்டுபாலு மாதிரி துஷ்டசக்திகள் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வந்தா அப்போ நாங்க எங்க மந்திர சக்தியை பயன்படுத்தலாம் தானே? பயன்படுத்தலாம், திரும்ப வந்து நீங்க எங்களுக்கு தண்டனை தரக்கூடாது. ஆக மொத்தம் நான் கிளம்பி போனதும் உங்க வீரத்தை காட்ட வேகமா இருக்கீங்க. அப்படி இல்ல மகரிஷி, ஆபத்து வரப்போ கை கட்டி வெடிக்க பார்க்கக்கூடாது. இதுவும் நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் தான். இது சரிப்படாது, ஒண்ணு செய்யறேன் வாங்க. இது பாதுகாப்பு வளையம், உங்க கண்ணுக்கு மட்டுமே தெரியும், மற்ற யார் கண்ணுக்கும் தெரியாது. இதை தாண்டி யாரும் எந்த கெட்ட சக்தியும் உள்ள வர முடியாது. என்ன சரியா? நாங்க புறப்பட வேண்டிய நேரம் வந்துடுச்சு, எங்களை வழி அனுப்பி வைங்க வாங்க.
பாதாள லோகமா? கிளம்புறதுக்கு முன்னால எனக்கு இத பத்தி ஒரு சின்ன கற்பனை இருந்துச்சு. அத்தனை கற்பனைகளையும் தாண்டி இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இதுக்கு முன்னால நீங்க இங்க வந்திருக்கீங்களா? இல்ல, எனக்கும் இதுதான் முதல் தடவை. சொல்ல போனா உன்னாலதான் எனக்கு இந்த தரிசனம். இங்க நம்ம எங்க போகணும், யார சந்திக்கணும், முதல் தடவைன்னு வேற சொல்றீங்க, உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். இங்க என்ன இருக்கும், நாம என்ன செய்யணும், எல்லாம் எனக்கு தெளிவான உத்தரவு வந்திருக்கு. பாதாளலோக படிப்புன்னு சொல்றீங்க, அப்போ இங்க குருகுலம் இருக்கா? உங்களை மாதிரி மகரிஷ சீடர்களும் இருப்பாங்களா? அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிஞ்சிடும். வா. இதுக்கு மேல எனக்கு வழி தெரியலம்மா. பயப்படாத பாலாம்பிகா, போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போய் சேர்ந்துடலாம். நமக்கு அழைப்பு வந்துடுச்சு. மருது பாத்தியார் அத்தனை கம்பளம், அது நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்துறோம். வா பாலாம்பிகா. வா பாலாம்பிகா. குண்டாலிகா யோகத்தை முடிச்சிருந்தா இன்னும் நான் விடுதலை ஆயிருப்பேன். சரி, நானாவது மூலிகை கொண்டு வரேன் போனானே அந்த குண்டு பையன், அவனாவது வந்தானா? அதுவும் இல்ல, இதுல வேற அவன் கேக்குறதெல்லாம் நான் கொடுக்கணுமா? ஒரு சின்ன பையனை நம்பி காத்துட்டு இருக்கிற அளவுக்கு கேவலம் அடிச்சு என்னோட நிலைமை. என் உதவிகளாலேயே அந்த மூலிகையை கொண்டு வர முடியல. இதுல இவன் எங்க வரமாட்டான், அவன் வரமாட்டான், அந்த குண்டை வரவே மாட்டான். அதே மூலிகை தான், மேகலாப்புற காட்டுக்கு போய் நீ சொன்ன இடத்துல இருந்து தான் பறிச்சுட்டு வந்தேன். இந்த பாரு. யார் அவ? அவளுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, இது கிண்ணற பூமணியே தான். சபாஷ், சபாஷ்டா, நீ சாதிச்சிட்ட தம்பி. இந்த போ, இந்த மூலிகையை நல்லா விழுது மாதிரி அரைச்சு என் முதுகுக்கு பின்னால மரத்துக்கும் என் முதுகுக்கும் நடுவில் நல்லா பிழிஞ்சு விடுறியா? இந்த போ, சீக்கிரம் போ. தம்பி சீக்கிரம் நல்லா அற. தம்பியா, தம்பி மூலிகை நாரிக்கணுமா? எல்லாம் என் நேரம். சீக்கிரம் வாப்பா, சீக்கிரம் கொண்டு வா. வா வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா.
மரத்துக்கும் முதுகுக்கும் நடுவில் அந்த சாரை பொழிஞ்சு விடுப்பா. வாடா, கொஞ்சம் சீக்கிரமா பொழிஞ்சு விடு. அவசரப்படாதீங்க. சீக்கிரம் பொழி. அவசரப்படாதீங்க. பள்ளி மாதிரி ஓட்டியே இவ்வளவு நாள் என் சகாப்தம் முடிஞ்சு போயிடும்னு நினைச்சேன். ஆனா நீ எனக்கு மறுபிறவி கொடுத்துருக்க. ஆமா, உன் பேர் என்ன தம்பி? குண்டுபாலு. நீ எனக்கு செஞ்ச உதவிய இந்த ஜென்மத்துல நான் மறக்க மாட்டேன். மூலிகை கொண்டு வந்தா கேட்டதை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அதை மறந்துடாதீங்க. எப்படி மறப்பேன்? உனக்குதான் நான் சத்தியம் பண்ணிருக்கேனே. என்ன வேணும்னாலும் கேளு. எதை கேட்டாலும் கொடுப்பியா? நிச்சயமா. அப்ப நீ என்ன கடவுளா? அதுக்கும் மேல. அதுக்குன்னு நீ உன் இஷ்டத்துக்கு பெருசா எதையும் கேட்க கூடாது. இருக்கிற பொருளா கேளு, இல்லாத எதையும் கேட்காத. உன் உள்ளங்கை கொள்ற அளவு பொருள் மட்டும் கேளு. இது நல்லா இருக்கே. என் உள்ளங்கை கொள்ற அளவு எந்த பொருள் நினைச்சாலும் அடுத்த நிமிஷமே அது எனக்கு கிடைக்கணும். கிடைக்குமா? ஓ, கிடைக்குமே. நிச்சயமா கிடைக்கும். நான் உனக்கு அந்த வரத்தை தரேன். எங்க, உன் கையை நீட்டு. நீ நினைச்சது கிடைக்கும். பரிச்சை பண்ணி பார்க்கட்டுமா? பண்ணி பாரு. எனக்கு இப்போ ஒரு ஆப்பிள் வேணும். எனக்கு இப்போ ஒரு ஆரஞ்சு வேணும். அட, நான் நினைச்சது கேட்டுதான் கிடைக்குதே. போதும், இது போதும். நான் கொண்டு வந்து கொடுத்த சாதாரண மூலிகைக்கு நீ எனக்கு பெரிய பரிசு கொடுத்துட்ட. ரொம்ப ரொம்ப பெரிய பரிசு கொடுத்துட்ட. ரொம்ப நன்றி. மரங்களுக்கும் தாய் ஆதி மரம். அது தேவலோகத்து கற்பக விருட்ச மாதிரியா? அங்கரிங்கா மரம் கேட்ட பொருள்லாம் தராது, ஆனா ஞானத்தை தரும், அறிவை தரும். சகல சாஸ்திரம், மந்திரம், வித்தை அத்தனையும் கத்து தரும். அப்போ எனக்கு பாடம் சொல்லி தரப்போறது அந்த தங்கரிங்க மரம் தானே? சாதாரண மரம் இல்ல, அது மகான்கள், மகானுபாவர்கள், சித்தர்கள், இப்படி 108 புனித ஆத்மாக்களின் ஒட்டுமொத்தமான ஒளி வடிவம் தான் தங்கரிங்கா மரம். எவ்வளவு தவம் இருந்தாலும் ஒரு ஞானியோட உபதேசம் யாருக்கும் சுலபமா கிடைச்சிடாது. ஆனா உனக்கு 108 பேரோட அருளும் ஆசியும் தங்கரிங்கா மரத்தின் மூலம் கிடைக்க போகுது. தெய்வானுகிரகமும் ஆசீர்வாதமும் இருக்கிறதால மட்டும்தான் உனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. நீ தெய்வ குழந்தை, சக்தியின் சுரூபம். உன்னை பத்தி உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உன்னை பத்தின உண்மை எனக்கு சொல்லப்பட்டு உன்னை தங்கரிங்கா மரத்துக்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய பணி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு விதத்துல நானும் பாக்கியசாலி தான். சாமி, எனக்குள்ள ஈஸ்வரன் இருக்கான், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதை தவிர எனக்கு தெய்வ அனுகிரகம், ஆசீர்வாதம் இருக்குன்னு பெரியவங்க நீங்க சொல்றீங்க. நீங்க கண்டிப்பா போய் சொல்ல மாட்டீங்க. ஆனாலும் சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். பஞ்சலிங்க கோயில் கட்டுறதுக்கு இந்த பயணமும் படிப்பும் அவசியமா? கட்டாயம் அவசியம்.
அது என்ன சாதாரண கோவிலா? உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத இருக்கிற அத்தனை கோவிலுக்கும் முன்மாதிரியான முதன்மையான கோவில் அது. அந்த கோவிலை கட்டி முடிச்சிட்டா அப்புறம் உலகமே சொர்க்கமா மாறிடும். அதை கட்டுறது என்ன லேசுப்பட்ட காரியமா? அதுக்கு நீ உன்னை தகுதிப்படுத்திக்க வேண்டாமா? தங்கரிங்க மரம் அதுக்கு உன்னை என்ன செய்யணுமோ அதை செய்யும். ஜங்காமுகி, மகனே குண்டுபாலு, வா மகனே. உண்மையை கூற வேண்டுமானால் நீ இந்த தோற்றத்தில் மிகவும் அழகாக இருக்கிறாய். என் கண்ணே பட்டுவிடும் போல இருக்கிறது. உன் கண்ணுக்கு நான் அழகா தெரியல, ஆனா எனக்கு இந்த உருவம் சுத்தமா பிடிக்கல. எனக்கு இந்த உருவம் வேண்டவே வேண்டாம். அப்படியானால் போன காரியம் வெற்றிகரமாக முடிந்துவிட்டதா? ஆசிரமத்திற்குள் நுழைந்து அந்த பாலாம்பிகாவை கொன்று விட்டாயா? சரியா போச்சு தாயே, மாட்டிருந்த அவனுங்க என்ன கொண்டு இருப்பானுங்க. தப்பிச்சோம் போலச்சோன்னு தலை தெறிக்க ஓடி வந்திருக்கேன். இந்த உருவ தலை எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாலு, உனக்கு சாமர்த்தியம் பத்தாது. ஐயோ, மறுபடியும் மறுபடியும் என்ன பாலுன்றியே? நான் பாலு இல்ல, துர்முகன். சரி, துர்முகனாக இருந்த உன்னை பாலுவாக மாற்றியது எதற்கு? அந்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள் உன்னை அடையாளம் கண்டுபிடித்து விடக் கூடாது என்பதற்காகத்தான். அதையும் மீறி நீ யார் என்பது அவர்களுக்கு தெரிந்து விட்டதா? இல்ல, அவங்களால என்னை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் என்ன, எந்த காரியத்திற்காக போனாயோ அதை சுலபமாக முடித்திருக்கலாமே. எப்படி முடியும்? நீ என்ன பாலுவா மாத்தின, ஆனா இந்த பாலுக்கு விசேஷமான சக்தி எது கொடுத்தியா? வெறும் கையால முழம் போட முடியுமா? அங்க இத்தினோண்டு அள்ளி வெளியிலிருந்து அந்த தடிய அகிலம் வரைக்கும் அத்தனை மந்திரத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க. ஆகும்னா போதும், மரத்துல கட்டி வச்சிடறானுங்க, மரத்துல ஒவ்வொரு மாதிரி தொங்க விட்டுறானுங்க. அப்படியானால் இம்முறையும் தோல்வியுடன் தான் திரும்பி வந்திருக்கிறாயா? உயிர் பொழைச்சு வந்தேன்னு சந்தோஷப்படு. சரி, இப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? முதல்ல இந்த பாலுவ நீ துர்முகனா மாத்து. சரி, அப்படியே ஆகட்டும். தாயே ஜங்காமுகி, நன்றி தாயே, நன்றி. சரி, தோல்வி அடையும் போது எப்பொழுதும் நீ அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் வருவாயே, இப்பொழுது அப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தையே காணவில்லையே. தாயே ஜங்காமுகி, நான் தோத்துட்டேன் தான், ஆனா இப்ப ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட வந்திருக்க. அதுக்கு காரணம் மோகினி எனக்கு கொடுத்த வரம். தேவியைய கூறுகிறாய்? வேண்டாம் துர்முகா, அவளை நம்பாதே. நன்றி சிறிதும் இல்லாமல் உன்னையே கொல்ல பார்த்தவள் அவள். தாயே ஜங்காமுகி, நான் தான் துர்முகன்னு அவளால கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் நான் கேட்ட வரத்தை அவ உடனே கொடுத்தா. நீ என்ன வரம் கேட்டாய்? அவள் என்ன வரம் கொடுத்தாள் உனக்கு? உள்ளங்கை அளவு பொருள். நான் நினைச்சா நினைச்சது உடனே கிடைக்கணும். இந்த வரம் தான் நான் கேட்ட. தேவி வரம் கொடுத்ததால் உனக்கு ஏதேனும் நல்லது நடந்தால் எனக்கு அது சந்தோஷம்தான். தாயே, அந்த தேவி கொடுத்த வரம் பலிக்குமா பலிக்காதான்னு நீ சந்தேகப்படுறியா? அத நான் தேவி முன்னாடியே பரீட்சை பண்ணி பார்த்துட்டேன். இருந்தாலும் இப்போ ஓ முன்னாடியும் அதை செஞ்சு காட்டுற. என் உள்ளங்கையில அடங்கக்கூடிய ஒரு பொருள் இப்ப எனக்கு வேணும்னு நான் நினைச்சுக்கிறேன். எனக்கு ஒரு எலுமிச்சம்பழம் வேணும். இது போதாது, எனக்கு ஒரு மாங்கா வேணும். தாயே ஜங்காமுகி, இப்போ உன் சந்தேகம் தீர்ந்துருச்சா? சரி, இப்ப சொல்லு,
நான் நினைச்சது உடனே கிடைக்கும் தானே? சித்தனும் அவனோட குருவும் மறைச்சு வச்சிருக்கிற பஞ்சலிங்கங்கள் எனக்கு வேணும்னு கேட்டா அது உடனே எனக்கு கிடைச்சிடும். அப்புறம் என்ன, அந்த பஞ்சலிங்கங்களை வச்சு நான் உக்ரமகா கல்பையாக செஞ்சு இந்த உலகத்தையே என் உள்ளங்கைக்குள்ள கொண்டு வந்துடுவேன். தாயே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து பிச்சைக்காரனா விடைபெறேன். நாளைக்கு இந்த உலகத்தை ஜெயிச்சு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரேன் தாயே. Ah!